ஓகே மேம், நமக்கு வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு மேம். ஆல் ஆர் ரிபப்ளிக்ஸ் ஆர் ஹாப்பி அண்ட் சம் ரிபப்ளிக்ஸ் ஆர் நாட் ஹாப்பி, ஃபாலோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ். அதாவது ஒரு ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இது என்ன, இந்த சென்டென்ஸ் ரெண்டும் எந்த ரிலேஷன்ஷிப்ல வருது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியான மெத்தடு. அந்த ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா பண்ணலாம். லைக் நம்ம மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் எல்லாம் படிச்சோம்ல, அந்த மாதிரி. ஸோ அதுக்கு இந்த டேபிள் மட்டும், அதாவது இந்த பாக்ஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். ஆக்சுவலா நமக்கு நாலு டைப் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கு மேம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, நம்ம இல்ல நம்ம வந்து லெட்டர் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ இது வந்து கான்செப்டா ஐ சௌமியா? கான்செப்ட் மேம். ஆக்சுவலா எப்படின்னா, இதை வந்து ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் பேரு, இதை வந்து ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. இதுல இருக்க வேர்டிங்ஸை வச்சு இது ரெண்டும் எந்த மாதிரி சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதுதான். ஸோ எப்போ இதை வந்து யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அரிஸ்டாட்டில் தான் கொண்டு வந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுட்டு இந்த லெட்டர்ஸோட பொசிஷனை மாத்தவே கூடாது நம்ம. ஏஇ ஐ ஓ, ஸோ இந்த லெட்டர்ஸ் தான் வந்து இந்த ஒரு பொசிஷன் வந்து மாறாது. இதுல வந்து அப்போ நாலு டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் பத்தி நமக்கு சொல்ல போறாங்க. ஒன்னு ஏ டைப், இ டைப், ஐ டைப், ஓ டைப். ஸோ நமக்கு அந்த ரெண்டு கொஸ்டின்ல ரெண்டு சென்டென்ஸ் வருது இல்ல, அந்த மாதிரி நமக்கு வந்து நாலு டைப் ஆஃப் சென்டென்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஏ டைப் அப்படின்னா இந்த என்னன்னா, ஸ்கொயருக்கு பேர் யூனிவர்சல். என்னப்பா? பாப்பா, இந்த ஸ்கொயருக்கு பேர் என்ன? ஸ்கொயருக்கு பேர் எல்லாம் சொல்ல மாட்டாங்க மேம், இதுக்கு பேர் வந்து ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதான் கேட்டேன். ஸ்கொயர் அப்போசிஷன். அப்போ நாலு சரி டைப் மேம். ஆஃப் சென்டென்ஸ் வந்து இருக்கு மேம். இப்ப ஏ டைப் அப்படின்னா என்னன்னா, அதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ். அதாவது ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறது ஏ டைப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு நேம் வந்து யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ். இதுல என்ன மாதிரியான வேர்டிங்ஸ் வந்து இந்த சென்டென்ஸ்ல வரும் அப்படின்னா, ஆல் நான் இங்க எழுதுறேன். ஸோ ஆளுங்கிற சென்டென்ஸ் வந்து இந்த லெட்டர், அந்த சென்டென்ஸ்ல இந்த வேர்ட் வந்து இருக்கும். அதே வந்து இ டைப் அப்படின்னா என்னன்னா, யூனிவர்சல் நெகட்டிவ். ஸோ டோட்டலா ஆப்போசிட்டா சொல்றது இ டைப். ஸோ யூனிவர்சல் அது நெகட்டிவ். அப்போ இங்க வந்து நோ அப்படின்ற வேர்ட் வந்து இந்த சென்டென்ஸ்ல அக்வர் ஆகும். அண்ட் தென் ஐ டைப் அப்படின்னா என்னன்னா, பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ். ஸோ பர்டிகுலரா வந்து ஒன்ன பத்தி மட்டும் நம்ம பாசிட்டிவா சொல்றது. அப்போ அதுக்கு வந்து நம்ம சம் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணுவோம். இங்கே எழுதியிருக்கு. ஸோ சம். அண்ட் தென் ஓ டைப் அப்படின்றது பர்டிகுலர் நெகட்டிவ். ஸோ சம் நாட் அப்படின்றது ஓ டைப். ஸோ அப்ப நாலு டைப் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏ டைப். ஏ டைப்னா யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ். அங்க வந்து அந்த சென்டென்ஸ்ல ஆல், அதாவது பாசிட்டிவா சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே பாசிட்டிவா சொல்லியிருப்பாங்க, அதான் ஆல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் தென் இ டைப். இ டைப் வந்து யூனிவர்சல் நெகட்டிவ். ஸோ டோட்டலா நெகட்டிவா சொல்றது. அதுக்கு வந்து என்ன, அந்த சென்டென்ஸ்ல என்ன வேர்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, நோ அப்படின்ற வேர்ட் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி அடுத்தது ஐ டைப். ஸோ பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ். ஸோ சம் அப்படின்ற வேர்ட் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் டைப் வந்து ஓ டைப். ஸோ ஓ டைப் வந்து பர்டிகுலர் நெகட்டிவ். ஸோ சம் நாட் அப்படின்ற வேர்ட் வந்து அங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷனா நாலு சென்டென்ஸ் இருக்கு. இந்த நாலு சென்டென்ஸையும் கனெக்ட் பண்ணி தான் நமக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க மேம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஏ டைப்பையும், இதெல்லாம் நான் ரப் பண்ணிடலாம். இப்ப ஏ டைப்பையும் இது ஏ இ இது வந்து அந்த ஆல்பபெட் அந்த வவல்ஸ்ல ஏஇஐஓயு சொல்லுவோம்ல மேம், அதுல ஃபர்ஸ்ட் நாலு லெட்டர் வரும் மேம். ஏஇஐஓ, இந்த லெட்டர்ஸோட பொசிஷனை மட்டும் மாத்தக்கூடாது. இப்போ நம்ம நமக்கு ஒரு கொஸ்டின்ல ஏ டைப்பையும் இ டைப்பையும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, விச் மீன்ஸ் ஆலையும் நோ அப்படின்ற வேர்டும் நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அது வந்து என்ன டைப்ல வரும் அப்படின்னா, கான்ட்ரடிக்டரி அப்படின்ற டைப்ல வரும். ஸோ இதே வந்து ஐ டைப்பும் ஓ டைப்பும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, சப்கான்ட்ரரி அப்படின்ற ரிலேஷன்ஷிப்ல வரும். இதே இ அண்ட் ஓ கேட்டிருந்தாங்கனாலோ, இல்ல ஏ அண்ட் ஐ கேட்டிருந்தாங்கனாலோ நமக்கு சிம்பிள் ஆல்ட்ரேஷன். ஸோ இதுல சிம்பிளிகேஷன் இருக்கு, ஆனா இது வராது மேம். இந்த இதுல சப் ஆல்டர்னேஷன். ஏவும் ஈவும்
கேட்டாங்கன்னா கான்ட்ரரி. அதே வந்து ஐயும் ஓவும் கேட்டாங்க அப்படின்னா சப் கான்ட்ரரி. ஏ அண்ட் ஐ, இ அண்ட் ஓ கேட்டாங்கன்னா சப் ஆல்டரேஷன் ஆர் சப் ஆல்டர்னேட்டிவ். இதே வந்து இது முதல்ல இந்த இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா மேம்? ஆ புரிஞ்சிருமா? இதே வந்து இதுக்கு ஆப்போசிட் டயகனலா கேட்டிருக்காங்க, ஏவும் ஓவும் கேட்டிருக்காங்க, அண்ட் தென் ஐயும் ஈயும் ஈயும் கேட்டிருக்காங்க. அப்படின்னா இது வந்து கான்ட்ரடிக்ஷன். கான்ட்ரரி வேற, கான்ட்ரடிக்ஷன் வேற வேற. இப்ப இந்த நாலு டைப்ல தான் மாத்தி மாத்தி கேட்பாங்க மேம். ஸோ ஏ டைப்னா ஆல் அப்படின்ற வேர்ட் வரும், இ டைப்னா நோன்ற வேர்ட் வரும், ஐ டைப்னா சம் அப்படின்ற வேர்ட் வரும், ஓ டைப்னா சம் நாட் அப்படின்ற வேர்ட் வரும். இப்ப நம்ம கொஸ்டின் பார்த்து நம்ம சால்வ் பண்ணுவோம். இதுல பாருங்களேன், ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆல் ரிபப்ளிக்ஸ் ஆர் ஹாப்பி அண்ட் சம் ரிபப்ளிக்ஸ் ஆர் நாட் ஹாப்பி அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துட்டு ஃபாலோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலேஷன்ஷிப். ஸோ இதுல இது வந்து இந்த ரெண்டுத்துக்கும் சென்டென்ஸ்க்கு இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ சப் ஏ கேட்டா ஆல்டர்னேட்டிவ். அப்படின்னா ஏ இல்ல, நான் அப்பயும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்ப ஏ இங்க வந்து ஆல் அண்ட் தென் இது வந்து சம். அப்ப சப் ஆல்டர்னேட் ரெண்டு சப் ஆல்டர்னேட் இருக்குன்னு இருக்கு, நீங்க கேட்கலையா? கேட்கலையா மேம்? சூப்பரா ரொம்ப இருக்கு. யோசிக்க வேணாம்னு பார்த்தேன். சப் ஆல்டர்னேட்டிவ் மேம். இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா மேம்? அப்ப சூப்பர் மேம் ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு இன்னொரு வாட்டி வச்சிருக்காங்க வாங்க சொல்லி, அது சொல்லுங்க. வராதுன்னு. என்னது மேம்? சூப்பர் ஆல்டர்னேட்டிவ்ன்ற வேர்டே நம்ம பார்க்கல மேம். நான் சொன்ன தடவை எக்ஸ்பிளைன் அவங்க பண்றேன் மேம். கொடுத்துருக்கானுங்கல்ல, அதுக்காக சொன்னேன். அது சும்மா கொடுப்பாங்க மேம், அப்படிதான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும்ல, அது ஒரு இது இருக்க. நம்ம ஒண்ணும் இல்ல மேம். இதுல என்னன்னா இந்த கான்செப்ட் என்னன்னா, இந்த மாதிரி ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துட்டு நமக்கு வந்து இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கும் நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது நேம் வந்து ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப நமக்கு மொத்தம் நாலு டைப் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஏ டைப், இன்னொன்னு வந்து இ டைப், நெக்ஸ்ட் ஒன் வந்து ஐ, அண்ட் தென் ஓ டைப். ஸோ ஏ டைப் சென்டென்ஸ்ல ஆல் அப்படின்ற வேர்ட் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த இந்த சென்டென்ஸ் பாருங்களேன், இப்போ ஆல் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்களா, அப்ப இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்? ஏ டைப் ஆஃப் சென்டென்ஸ். அண்ட் தென் இ இ டைப்ல என்ன வேர்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, நோ அப்படின்ற வேர்ட் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஐ டைப்ல சம், ஓ டைப்ல சம் நாட் அப்படின்ற வேர்ட் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, சம் அப்படின்ற வேர்ட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்களா, அப்போ இது வந்து ஐ டைப். ஸோ ஏக்கும் ஸோ ஏக்கும் ஐக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுல இந்த இமேஜ் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஸோ இதுல பார்த்தோம், ஐயோ இதா இருக்கா, சரி ஓகே. ஸோ நம்ம ஏக்கும் ஈக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா கான்ட்ரரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதே வந்து ஐயுக்கும் ஓக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சப் கான்ட்ரரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஏக்கும் ஈக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் கான்ட்ரரி, அண்ட் தென் ஐக்கும் ஓக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து சப் கான்ட்ரரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதே வந்து ஏக்கும் ஐக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா சப் ஆல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே சூப்பர் இம்ப்ளிகேஷன் இருக்கு, ஆனா சப் ஆல்ட்ரேஷன் தான் நம்ம யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணுவோம். சப் ஆல்ட்ரேஷன் சொல்லி சொல்லுவோம். அண்ட் தென் ஈக்கும் ஓக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து சப் ஆல்ட்ரேஷன். அகேன் இந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப்பையும் வந்து வெர்டிக்கல் ரிலேஷன்ஷிப்பை சப் ஆல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதே ஹரிசாண்டல் ரிலேஷன்ஷிப்ல ஒன்னு வந்து கான்ட்ரரி, இன்னொன்று வந்து சப் கான்ட்ரரி. இதே வந்து டயக்னல்ல இருக்கு பாருங்களேன், ஏயும் அண்ட் தென் ஓவும், இது ரெண்டுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஐக்கும் ஈக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ இந்த சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து ஏ டைப்பு, செகண்ட் சென்டென்ஸை வந்து ஐ டைப்பு.
ஸோ அப்ப ஏக்கும் ஐக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏக்கும் ஐக்கும் இருக்கு நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன மேம்? சப் ஆல்டர்னேட் மேம் புரிஞ்சுதா மேம்? ஐ திங்க் மேம் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன். கன்ஃபியூஷனா இருக்கு மேம் கொஞ்சம். எஸ் மேம். இல்லை இன்னொரு கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணி பார்ப்போம் மேம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன் மேம். இப்போ சம் பீப்புள் ஆர் கிரேட்ஃபுல், அதாவது சம் பீப்புள் ஆர் கிரேட்ஃபுல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன சென்டென்ஸ் மேம் சொல்லுவீங்க? ஸோ சம்ங்கிற வேர்ட் வந்து நமக்கு ஐ வந்திருக்கு, அப்போ ஐ இந்த சென்டென்ஸ் மேம் ஏ மேம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நீங்க ஆன்சர் பேசாதீங்க மேம். மேம் மேம் மைதிலி மேம் மேம் கன்ஃபியூஸா இருக்குன்னு சொன்னீங்க. எஸ் மேம் நான் தான் சொன்னேன். நீங்க நீங்க சொல்லுங்க மேம். ஸோ சம் பீப்புள் ஆர் கிரேட்ஃபுல் அப்படின்ற சென்டென்ஸ் வந்து என்ன டைப் மேம்? சோ இப்போ சம் அப்படின்ற வேர்ட் வர்றது வந்து ஐ ஐ டைப். ஓகே. ஸோ அதே வந்து சம் பீப்புள் ஆர் நாட் கிரேட்ஃபுல், அது சம் பீப்புள் ஆர் நாட் கிரேட்ஃபுல். அப்போ சம் நாட் அப்படின்ற வேர்ட் வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. அப்போ இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் மேம்? contradictory மேம். மேம் மேம் இல்ல இல்ல மேம் என்ன ஓவா டைப்? ஐயா ஐயா மேம் ஓ ஓ ஓ ஓ டைப் மேம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து கண்டுபிடிக்கணும். ஏ இ ஐ ஓ. ஸோ ஏக்கும் ஈக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து கான்ட்ரரி, கான்ட்ரடிக்டரி. அதே வந்து ஐக்கும் ஓக்கும் இருக்க நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து சப் கான்ட்ரரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது புரிஞ்சுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதா மேம்? எஸ் மேம் அது புரிஞ்சிச்சு. ஓகே மேம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் இப்போ ஏ இது என்ன இது மேம்? மேம் இப்போ ஏக்கும் ஐக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன மேம்? சப்ஆல்டர்னேட்டிவ் மேம் மைதிலி சப்பா மேம் மேம் சொல்லுங்க மேம். மேம் ஏக்கும் ஐக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன மேம்? சப்ஆல்ட்ரேஷன் இது புரிஞ்சுதா மேம்? இதே வந்து ஐக்கும் ஈக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன மேம்? கான்ட்ரடக்ஷன் கான்ட்ரடக்டரி. அதுதான் மேம். சப்பா எல்லா சென்டென்ஸ்க்கு என்னென்ன வேர்டிங்ஸ் வரும்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த இந்த அதாவது என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு தெரிஞ்சாலே இந்த கொஸ்டின் வந்து ஈஸியா அட்டன் பண்ணிடலாம் மேம். மேம் அப்போ ஏக்கும் ஓக்கும் ஏக்கும் ஓக்கும் ஐக்கும் ஈக்கும் கான்ட்ரரி மேம் தான். டூக்கும் அதே தான். டயக்னல் இருந்துக்கும் ரெண்டுத்துக்கும் கான்ட்ரவி தான். ஓகே இதுதான் மேம் கான்செப்ட் மேம். மைதில் மேம் ஓரளவு கிளியரா இருக்கா? ஓகே மேம் எஸ் மேம் புரியுது மேம் இப்போ. இல்லைனாலும் நான் இன்னொரு யூடியூப் லிங்க் அனுப்புறேன், அதுல ஒரு மேம் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒருவேளை நான் எங்கேயாவது மிஸ் பண்ணியிருந்தேனா கூட அது நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு புரியும் மேம். ஓகே மேம் அதை அனுப்புறேன் மேம். ஓகே மேம். ஸோ ரெண்டு சம் வந்து இப்போ இதுல கிளாஸ்ல வந்து போட்டு போட்டு பார்த்துருக்கோம். இதே மாதிரி நிறைய சம் வந்து ஸ்லைட்ல போட்டு நான் அனுப்புறேன் மேம். கொஞ்சம் அதுக்குரிய ஆன்சர் மட்டும் போட்டு பாருங்க மேம். ஓகேவா மேம்? இன்னும் இதுலயே வந்து இன்னொரு டைப் ஆஃப் சென்டென்ஸ் வந்து கேட்பாங்க. அது என்ன அப்படின்னா இதுல வந்து எது ட்ரூ எது ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அது இன்னைக்கு வேணாம், நான் இது அது இன்னைக்கு எடுத்தனா நீங்க இது இது குழப்பிடுவீங்க, அதனால அது இன்னைக்கு வேண்டாம். ஸோ எது வந்து ட்ரூ, எந்த சென்டென்ஸ் வந்து ஃபால்ஸ், ட்ரூவா ஃபால்ஸா இல்ல சப் ட்ரூ அந்த மாதிரி கான்செப்ட் வந்து வரும் மேம். ஸோ அது நாளைக்கு பார்க்கலாம் மேம். இப்போ நான் இதோட கொஷின்ஸ் எல்லாமே அனுப்புறேன், அதெல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணி பாருங்க மேம். ஸோ இதுல என்னன்னா டைரக்டா சப்போஸ் ஆல் சம் சம் நாட் அப்படின்னு கொடுக்கலன்னா அதை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக்சிமம் ஆல் அப்படின்றது எல்லாத்தையுமே கவர் பண்ற மாதிரி இருக்கணும் இருக்கும். இதே நோ அப்படின்றது எதுவுமே இல்லாம ரொம்ப நெகட்டிவா இருக்க மாதிரி இருக்கும். அது அத அந்த வேர்டை மீன் பண்ற மாதிரி இருக்கலாம் நமக்கு. ஸோ அத கொஞ்சம் அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸும் நான் அனுப்புறேன் மேம், அதுவும் கொஞ்சம் சால்வ் பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் ஆல் இருக்க இடத்துல ஆல் வந்துடும், இல்லைனா ஹோல், இல்லைனா எவ்ரி அந்த மாதிரி வேர்ட் வந்து அந்த சென்டென்ஸ் படிச்சாலே நமக்கு தெரியும்.
அது ரொம்ப முக்கியம். சென்டென்ஸ் படிக்கிறப்ப மேக்சிமம் நமக்கு ஆல் சம்மு சம் நாட் இது வச்சே வந்துடும். அது இல்லாமயும் நான் வந்து கொஷின்ஸ் இருக்கு மேம், அதுவும் அனுப்பி விடுறேன், கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஏனா யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ், ஈனா யூனிவர்சல் நெகட்டிவ், ஐனா பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ், ஓனா பர்டிகுலர் நெகட்டிவ். இந்த இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் மேம். ஏன்னா சம்டைம்ஸ் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். அப்போ இதோட அடுத்த அனதர் நேம் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஆல் நோ அப்படின்றது யூனிவர்சல். ஸோ யூனிவர்சலா நம்ம பாசிட்டிவா சொன்னோம் அப்படின்னா யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ், யூனிவர்சலா எல்லாத்தையுமே நம்ம நெகட்டிவா சொன்னோம் அப்படின்னா அது யூனிவர்சல் அஃபர்மேட் சாரி நெகட்டிவ். இதே வந்து சம் ஒரு சிலதை மட்டும் பாசிட்டிவா சொன்னோம் அப்படின்னா பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ், ஒரு சிலதை மட்டும் நம்ம நெகட்டிவா சொன்னோம் அப்படின்னா பர்டிகுலர் நெகட்டிவ். ஸோ அது கொஞ்சம் கிளியரா இருந்துக்கோங்க மேம். அந்த வேர்டிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இதுல இன்னைக்கு கிளாஸ்ல எதுவும் டவுட் இருக்கா மேம்? இந்த கான்செப்ட் வந்து தெளிவா புரிஞ்சுதா மேம்? எஸ் மேம், புரிஞ்சுது மேம். டவுட் எதுவும் இல்லை மேம். ஐ தாட் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் நமக்கு கண்டிப்பா வரும் மேம். அதனால இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த ஒர்க்க கான்செப்ட் இன்னும் ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே மேம். ஓகே மேம், நான் வந்து அடுத்தது இப்போ சொன்னா கிளாஸ் புதுசா முடிஞ்சு ஏதாவது இப்போ கான்செப்ட் இருக்கியா? மேம் அப்படியே நீங்க போயிட்டீங்க தானே கிளாஸ் விட்டு? போனேன் இல்ல மேம், நான் எதுவும் எடுக்கல. இப்பதான் போனேன். இன்னைக்கு ஒரு இல்ல இல்ல இன்னைக்கு ஒரு கான்செப்ட் தான் மேம். அதுக்கு அடுத்த கான்செப்ட் எடுத்தனா குழம்பிடும், அதனால நாளைக்கு தான் அடுத்த கான்செப்ட் மேம். இது கொஸ்டின்ஸ் சோமே எல்லாம் சோமே, வாட்ஸ்அப்ல நம்ம அனுப்புறேன். பேப்பர்ல நம்ம பேப்பர்ல பயோ கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் டெஸ்ட் எல்லாம் வரும் தெரியுமா? இந்த கீட்டோன் டெஸ்ட், ஆமா மேம், அது போடு பாக்கலாமா? எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் பாக்குறேன் மேம். சரி நான் சொல்றேன் மேம். எனக்கு கொஞ்சம் டைம் இந்த சாட்டர்டே சண்டே லீவுன்னு நினைக்கிறேன். அது நான் அதெல்லாம் கொஞ்சம் அலைன் பண்ணிட்டேனா போட்டுட்டேனா சும்மா அதுக்கு இன்டீரியர்ல இருந்து உடனே இல்லைன்னா நெக்ஸ்ட் ரிப்பீட்டடா டைம். ஒரு 5 க்வெஸ்சன் ரிப்பீட்டடா கேட்டது மட்டும், அதே மாதிரி இந்த டெக்ஸ்டைல்ஸும் இந்த டெஸ்ட் அனாலிசிஸ் மட்டும் அப்புறம் லாஸ்டா சொல்லியிருக்க அந்த ஆர்டிஏவும் சிம்பிளா சொல்லி தரேன். ஆமா ஆமா, ரிப்பீட்டடா நமக்கு கொஸ்டின் கேட்க மாட்டேன். சரி போப்பா, தலைவலி சரி இது இவ்வளோ சிரமப்பட்டு